கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நெகேமியாவின் வாரம், நெகேமியா 1:4 இவற்றை பற்றி கேள்விப்பட்டதும் நான் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன். பல நாட்கள் துக்கம் கொண்டாடினேன். மேலும் நான் நோன்பிருந்து விண்ணக கடவுளின் முன் மன்றாடினேன். பிரியமானவர்களே, நாம் வேதத்தில் நெகேமியாவை குறித்து அறிவோம். நெகேமியா சூசாவில் அரண்மனையிலே பணி செய்தான். எருசலேமை பற்றியும் அங்குள்ள யூதர்களை பற்றியும் விசாரித்தான். எருசலேமின் மதில்கள் தகர்க்கப்பட்டிருப்பதையும் அதன் வாயில்கள் உடைக்கப்பட்டிருப்பதையும் அறிந்து உட்கார்ந்து அழ ஆரம்பித்தான். பல நாட்கள் துக்கம் கொண்டாடினான். மேலும் நோன்பிருந்து விண்ணக கடவுள் முன் மன்றாடினான். தன் பாவங்களுக்காகவும் தன் மூதாதையரின் பாவங்களையும் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறான். பாருங்கள், நெகேமியா அரண்மனையிலே நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரோ சிறையிருப்பில் தப்பினவர்களை குறித்து விசாரிக்கிறார். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதை குறித்து பாரப்படுகிறார். நோன்பிருந்து ஜெபிக்கிறார். இன்று நாம் நம்மையே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை சுற்றிலும் எத்தனையோ அழிவுகள், இழப்புகள், நாடுகளுக்கிடையே யுத்தம். ஆனாலும் நமக்கென்ன என்றுதான் இருக்கிறோம்? ஏதோ ஒரு நாட்டில்தானே, ஏதோ ஒரு மாநிலத்தில்தானே, ஏதோ ஒரு ஊரில்தானே என்று நம் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். நெகேமியா அரண்மனை வாழ்வு வாழ்ந்தாலும் தன் ஜனங்களுக்காக பாரப்படுகிறார், ஜெபிக்கிறார். நாமும் ஒவ்வொருவரும் நெகேமியாக்களாக எழும்புவோம். இடிந்து கிடக்கும் நம் தேசத்தை கட்டி எழுப்புவோம். இறைவனிடம் அதற்கான பலனை கேட்போம். அன்பு இறைவா, நாங்களும் நெகேமியாவை போன்று பிறருடைய வாழ்க்கையிலே இடிந்து கிடக்கும் அரண்களை கட்டி எழுப்ப எங்களுக்கும் கண்ணீரோடு ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கும் ஜப ஆவியை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.